தாயின் கருவறையிலிருந்து என்னை இறைவன் தெரிவு செய்தார். என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி, தோத்திரம். அவர் நாமம் போற்றப்படுவதாக. நான் தொடர்ந்து 10 கூட்டங்களுக்கு சமூகம் அளித்துள்ளேன். எனது மார்பில் பெரிய வருத்தம் ஒன்று உள்ளது. தொடர்ந்து பெரிய ஆஸ்பத்திரியில் நான் வைத்தியம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு உண்டான இந்த வருத்தத்தினால் மனம் கலங்கி போனேன். நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வருகிற இந்த வேளையில் கடவுள் ஏன் எனக்கு இந்த பெரிய வருத்தத்தை கொடுத்தார் என்று மனம் கலங்கி இருந்தேன். என்னால் நான் தனிமையில் இருந்தேன். ஆனால் நான் எல்லா வேலைகளையும் நான் செய்து கொண்டு தான் இருப்பேன். இப்பொழுது இந்த வருத்தம் வந்த பிற்பாடு என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. எனவே என் தங்கையை நான் அழைத்து எனக்கு உதவியாக வைத்து கொண்டேன். இப்படியாக வைத்தியம் செய்து கொண்டு செபிக்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன். தூய ஆவியானவரின் திருநாளண்டு பாதர் மைக்கேல் மார்பில் வருத்தத்தோடு அதோட தோள்பட்டையிலும் கழுத்திலும் உள்ள ஒரு வருத்தம் உள்ள ஒருவரை இறைவன் தொடுகின்றார் என்று கூறினார். அன்று அதற்கு பிற்பாடு எனது வருத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது. நான் நிஷ்கயன் எடுத்து பார்த்தேன். இந்த கட்டியால் எனக்கு நான் சிலரை நான் கண்டிருக்கிறேன். புற்றுநோய் உள்ளவர்களுக்கு, கேன்சர் உள்ளவர்களுக்கு தான் இந்த கழுத்தில் இந்த கட்டி வரும். அப்பொழுது எனக்கு இந்த கட்டி வந்திருக்குதே, இந்த நோய் எனக்கு இருக்கிறதா என்று மனதில் கலங்கி கொண்டே இருந்தேன். வைத்திய ஸ்கேன் எடுத்து பார்த்தும் பொழுது அந்த கட்டிகள் சாதாரண கட்டி என்று வைத்தியர் சொன்னார். எனவே என் தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி கூறி கொண்டிருந்தேன். எனக்கு மகிழ்ச்சியை தந்தார், என்னை புதிய உற்சாகத்தை தந்தார். இப்பொழுது என் வேலைகளை நான் செய்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்து கொண்டே இருக்கிறேன். அவர் நாமம் போற்றப்படுவதாக.